மாகாண செய்திகள் தொகுத்தளிப்பவர் பிரியதர்சனி செல்வதுரை. சீரற்ற காலநிலையால் கிழக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக டெங்கு பரிசோதனை சுகாதார அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கிழக்கு மாகாணத்தில் டெங்கு நோய் பரவும் மாவட்டங்களில் மட்டக்களப்பு மாவட்டம் முதன்மையாக காணப்படுகிறது. கிழக்கு மாகாண ஆளுநரின் உத்தரவின் பேரில் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் குணசிங்கம் சுகுணனின் தலைமையில் இந்த டெங்கு பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவில் பனை விதை நடுகை செய்யும் செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அரச தனியார் நிறுவனங்கள், சமூக சேவையாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்புடன் குறித்த செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மாகாணங்களுக்காக ஒதுக்கப்பட்ட திட்டத்தின் கீழ் சமூக சேவைகள் திணைக்களத்தினால் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக பிரிவில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்வாதார உதவியாக மீன்பிடி வலைகள் வழங்கப்பட்டன. இதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகியுள்ளது. திருக்கார்த்திகை தீப சிறப்பு சொற்பொழிவு யாழ்ப்பாணம் சிறுபிட்டி மேற்கு அருள்மிகு ஸ்ரீநாக தம்பிரான் ஆலயத்தில் எதிர்வரும் 26ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ளது. சிவனரி பிரகாசர் சமயஜோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் இது நடைபெறவுள்ளது. சர்க்குலார் குருபூசையை தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறும். இதனையடுத்து இளம் சைவப்புலவர் கானா கைலாசவாசன் திருக்கார்த்திகை மகிமை எனும் விடயப்பொருளில் சொற்பொழிவாற்றவுள்ளார். சொற்பொழிவில் இருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பரிசுகளும் வழங்கப்படவுள்ளன. யாழ்ப்பாணம் நெடுந்தீவிலிருந்து குறிக்கட்டுவான் வரையான படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கொடிவேல் அறிவாலயத்தின் ஏற்பாட்டில் தனியார் நிறுவனம் ஒன்றினால் குறித்த படகு சேவை முன்னெடுக்கப்படுகிறது. நாளாந்தம் காலை 6 மணிக்கு நெடுந்தீவிலிருந்து புறப்படும் படகு காலை 7 மணிக்கு குறிக்கட்டுவானை சென்றடையும். மீண்டும் மாலை 5 மணிக்கு குறிக்கட்டுவானிலிருந்து புறப்படும் படகு மாலை 6 மணிக்கு நெடுந்தீவை சென்றடையும். கடல்சார் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அமைப்புகளின் முதன்மையை புரிந்து கொள்வதும் உலகின் மீன் வளத்தை எதிர்கால சந்ததிக்கு உறுதி செய்வதும் எனும் தொனிப்பொருளில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டு நிறுவனம் ஏற்பாடு செய்த சர்வதேச மீனவ தின நிகழ்வு நேற்று மன்னார் நகர மண்டபத்தில் இடம்பெற்றது. மெசிடோ நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜாட்சன் பிகிராடோ தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக மன்னார் மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் விஸ்வலிங்கம் கலிஸ்டன் பங்கேற்றார். இதன்போது பெண்களினால் பல்வேறு நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 100,000 தென்னங்கன்றுகளை நாட்டி புதிய தெங்கு முக்கோண வளையம் ஒன்றை ஸ்தாபிக்க தெங்கு அபிவிருத்தி சபை தீர்மானித்துள்ளது. அதன்படி ரத்ன வீரகெட்டிய மற்றும் வளஸ்முள்ள ஆகிய பகுதிகளை மையப்படுத்தி தென்னங்கன்றுகள் நாட்டப்படவுள்ளன. இதற்கமைய குறித்த பகுதிகளில் உள்ள வீடொன்றிற்கு தலா 5 தென்னங்கன்றுகள் விநியோகிக்கப்படவுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் A9 வீதியில் உள்ள ஆபத்தான 46 மரங்களை முழுமையாக அகற்றும் பணி நேற்று ஆரம்பமானது. அத்துடன் மேலும் 11 மரங்களின் ஆபத்தான கிளைகளும் அகற்றப்படுகின்றன. அரசாங்க மரக்கூட்டு தாபனம் இதனை முன்னெடுக்கிறது. இந்த நடவடிக்கைக்கு போக்குவரத்து போலீசார், மின்சார சபை, வீதி அபிவிருத்தி அதிகார சபை, பிரதேச சபை மற்றும் மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு ஒத்துழைப்பு வழங்குகின்றன. சுரக்கும் பவ நிகழ்ச்சி திட்டம் காத்தான்குடி பிரதேச செயலக பிரிவில் ஆரம்பமானது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் கல்வி அமைச்சு ஆகியன இணைந்து சுரக்கும் பவ திட்டத்தை செயல்படுத்துகின்றன. பாடசாலைகளில் பாதுகாப்பு குழுக்களை உருவாக்கி அதன் செயற்பாடுகளை மேம்படுத்துவது இத்திட்டத்தின் நோக்கமாகும். மட்டக்களப்பு மாவட்டத்தில்
பெட்டிகோலோ ஹேண்ட்லூம் என்ற உற்பத்தி நாமத்துடன் நெசவு கைத்தொழிலை முன்னேற்றுதல் தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடல் நேற்று மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்சனி ஸ்ரீகாந்த் தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதன்போது நெசவு கைத்தொழிலை முன்னேற்றுவதற்கு அவசியமான விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டன. மட்டக்களப்பில் நெசவு கைத்தொழில் உற்பத்தியில் சுமார் 650 சுயதொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். களுவாஞ்சிக்குடி, காத்தான்குடி, ஆரையம்பதி மற்றும் பட்டிப்பளை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அதிகமாக நெசவு உற்பத்திகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரால் மட்டக்களப்பில் குழந்தைகள் பராமரிப்பு நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் சோபியா வில்கின்சன் அதனை நேற்று திறந்து வைத்தார். மாவட்டத்தில் சிறுவர்களை பராமரிப்பதற்கான நிலையம் இன்மையால் தொழில் புரியும் பெற்றோர்கள் சிரமப்பட்டு வந்த நிலையில் மாவட்டத்தில் முதலாவது குழந்தைகள் பராமரிப்பு நிலையமாக இந்த நிலையம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது செய்தி பிரிவின் தயாரிப்பு.